ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் தீபாவளி பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்பொழுது லக்ஷ்மி பூஜை செய்ய ஏற்ற நேரம் எது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தர மக்களும் பல மதங்களை சேர்ந்தவர்களும் கொண்டாடும் பண்டிகை தீபாவளி தீபாவளி கொண்டாட்டம் மட்டுமின்றி அதற்கு முன் பண்டிகைக்காக தயாராகும் நாட்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வீட்டை சுத்தம் செய்து செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தேவியை வரவேற்று அவரின் ஆசையை பெறுவதற்குரிய முக்கிய நாளாக தீபாவளி கருதப்படுகிறது அன்றைய தினம் லட்சுமி பூஜை செய்வது இந்துக்களின் வழக்கமாகும் தீபாவளி தீபங்களின் திருவிழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இது தீமையை அழித்து நன்மையை காத்து உலகின் இருளை அகற்றியதை கொண்டாடும் பண்டிகையாகும் தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதத்திலும் ஆங்கில மாதங்களில் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களிலும் வழக்கமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது தீபாவளி கொண்டாடப்படுவதற்கான காரணம் குறித்து புராணங்களில் பலவிதமான கதைகளும் காரணங்களும் சொல்லப்படுகின்றன ஸ்ரீகிருஷ்ணன் நரகாசூரனை அழித்த நாளையே தீபாவளியாக கொண்டாடப்படுவதாக தென்னிந்திய மக்களால் நம்பப்படுகிறது இந்தியாவின் இன்னும் சில பகுதிகளில் ராவணனை வதம் செய்த பிறகு சீதையை மீட்டு லக்ஷ்மணர் அனுமான் ஆகியோருடன் ஸ்ரீராமன் மீண்டும் அயோத்திக்கு திரும்பிய நாளில் நாட்டு மக்கள் அனைவரும் தீபமேற்றி கொண்டாடியதாக சொல்லப்படுகின்றது மற்றும் ஒரு கருத்தாக மகாலட்சுமி இருந்து அவதரித்த நாளே தீபாவளியாக கொண்டாடப்படுவதாக இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் ராமாயணத்தில் ராமர் தனது பதினான்கு வருட வனவாசத்தை நிறைவு செய்து அயோத்திக்கு திரும்பிய நாளையே தீபாவளியாக கொண்டாடப்படுவதாகவும் மகாபாரதத்தில் சூதாட்டத்தில் நாடு மக்கள் செல்வம் என அனைத்தையும் கௌரவர்களிடம் இந்த பாண்டவர்கள் தங்களின் பன்னிரண்டு கால வனவாசத்தை முடித்துக்கொண்டு கொண்டு நாடு திரும்பியதும் இதே நாளில் என்றும் சொல்லப்படுகிறது பார்க்கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமியை மகாவிஷ்ணு திருமணம் செய்து கொண்டதும் இதே நாளில்தான் என சொல்லப்படுகின்றது ஆனால் இது இருளை நீக்கி செல்வத்தை தரும் பண்டிகையாகவே கொண்டாடப்படுகின்றது இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது இந்த பண்டிகை தென்னிந்தியாவில் ஒரு நாள் பண்டிகையாகவும் வட இந்தியாவில் ஐந்து நாள் பண்டிகையாகவும் கொண்டாடப்படும் இந்த ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி துவங்கி நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை தீபாவளியை மக்கள் கொண்டாட உள்ளனர் பெரும்பாலும் ஐப்பசி மாத அமாவாசை நாளிலேயே தீபாவளி பண்டிகை வரும் ஆனால் இந்த ஆண்டு அமாவாசைக்கு முதல் நாளே தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது இருந்தாலும் தீபாவளி பண்டிகையான நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி பகல் மூன்று பத்து மணிக்கு அமாவாசை திதி துவங்கிவிடுகிறது அமாவாசை விரதம் இருப்பவர்கள் நவம்பர் பதிமூன்றாம் தேதி காலையிலேயே துவங்க வேண்டும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஐந்து நாற்பது மணி முதல் இரவு ஏழு முப்பத்தி ஆறு மணி வரை லட்சுமி பூஜை செய்வதற்கு ஏற்ற சிறந்த நேரமாக சொல்லப்படுகின்றது அதே சமயம் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் ராகு காலமும் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் நேரமும் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் லட்சுமி பூஜை செய்வது சிறப்பானதாகும் இந்த நேரத்தில் லக்ஷ்மி தேவியையும் விநாயகர் மற்றும் குபீரரை வழிபடுவதால் வற்றாத செல்வம் வீட்டில் நிறைந்திருக்கும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி